நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வரப்போ வேர்த்தனா எலி வந்துடும் அப்படின்னு ஒரு 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 பெரிய பரப்புரை வந்துகிட்டு இருக்கு, வளம் வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வரப்பு உயர்த்தினா எலி வந்து நுழைஞ்சிரும், பாம்புகள்லாம் வந்துடும், ஒரே புல்லு மண்டி காடாயிரும், நிலம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. உண்மையில் நம்மளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய விளையணுங்கிறது தான் நோக்கம் இல்லைங்களா. அதுபோல் எலி தாக்கக்கூடாது. உண்மையில் எலி தாக்காமல் இருக்கணுன்னாலே வரப்பு இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வரப்புகளை வெட்டி எலிகளை ஒழியுங்கள்னு விளம்பரம்லாம் போட்டு துறை ரீதியாக விளம்பரம் போட்டு வரப்புகளே காண அடிச்சிட்டோம் நம்ம. ஆனால் எலி எப்படி இவ்வளோ எலி பார்த்தீங்கன்னா எலி ஒழிப்போம் எலி ஒழிப்போன்னு எலி ஒழிக்கிறதுக்காக ஊர் ஊராக மானியம் கொடுத்து நிறைய நஞ்சு கொடுத்து என்னென்னவோ கொடுத்து எலியெல்லாம் ஒழிக்கிறாங்க. அப்படி 40% எலிகளால் சேதமாகுதுன்னு கணக்கு எடுத்துருக்கிறாங்க. இன்னும் நிறைய இடங்களில் மின்சாரத்தை போட்டு எலியெல்லாம் கொண்டுக்குன்னு போய் வரப்புகளை ஒழிச்சாச்சு. அப்புறம் ஏன் எலி எப்படி உருவாச்சு அப்படின்னா உண்மையில் வரப்புகள் தான் எலிக்கு எதிரி. வரப்புகள் இருந்தால் கீரிகள் இருக்கும், பாம்புகள் இருக்கும். அந்த விஷமற்ற பாம்புகள்னு சொல்லுவோம் நாங்கள் கிராமத்தில், அந்த பொடையான்னு சொல்லுவோம். அது குடிச்சதுன்னா மலைப்பாம்பு மாதிரி இருக்கும், சின்னதாக கொட்டியோண்டு இருக்கும். அது தண்ணீர் பாம்புகள், தண்ணீர் இருந்ததுன்னா தண்ணீர் பாம்புகள் இருக்கும் நிறையா. நீர் சாறைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் கடித்தா விஷம் இல்லை, விஷம் இல்லாத பாம்பு. என் பையனே 2 தடவை கடிச்சிருக்கு, என்ன 2 தடவை கடிச்சிருக்கு. என்னக்காக சொல்ல வரேன்னா இந்த பாம்புகள் விஷமற்ற பாம்புகள், அது ஒன்று. சும்மா பாம்பு பாம்பு மாதிரி இதுக்கான எலியை கண்டால் அவ்வளோ சுவையான உணவு இது சாறைகள். ஆமாம், இதெல்லாம் தேடிட்டு வந்தெல்லாம் மனுஷனை கடிக்கிறது இல்லை. அதுக்கு போதுமான அளவு உணவு பாதுகாப்பு இருந்ததுன்னா அது மனுஷனை கண்டு உண்மையில் ஒதுங்கி தான் ஓடும். ரெண்டாவது, இந்த மாதிரி கரையை சரிவாக அமைச்சிட்டிங்கன்னா செங்குத்தான கரை எலிக்கு கால் வந்து ரொம்ப மெலிசு, இப்படி லேசாக ஒடிச்சிங்கன்னா ஒடிஞ்சிடும் ஈஸியாக. ஆனால் வேகமாக வளரும், அதனால தான் அது வலை தோண்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கரையை சரிவாக அமைக்கும் பொழுது அடியிலேருந்து நுனி வரைக்கும் வெளிச்சம் படும் பாருங்க. இந்த கரையில் எங்கேயுமே இதில் இருட்டு கிடையாது. செங்குத்து கரையாக இருந்ததுன்னா இருட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பையன் வெட்டியிருக்கிறார், நம்ம பக்கத்து வயக்காரு. இங்கே பாருங்கள், இது செங்குத்தாக வெட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பயிர் ஓரமாக இருக்குது வரப்பு. இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த இடத்துல எலி வந்து சுலபமாக யாருக்கும் தெரியாமல் வயலுக்குள்ளே ஓடிட முடியும். அந்த வயலில் பாருங்கள் ஓடவே முடியாது. அந்த பயிரோட அடி வரைக்கும் வெயில் படுத்து பாருங்கள், தெரியுதுங்களா? தெரியுதா? இதில் அடி இந்த பயிரோட உச்சி தான் தெரியுது. இங்கே இருட்டாக இருக்குது கீழே, அப்படியே எலி பறந்து ஓடிடும். இந்த மண் பளபளப்பாக இருக்கும். இந்த மண் சரிவாக இருக்கிறதுனால, மலையோட சரிவு மாதிரி சரிவாக இருக்கிறதுனால இது ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ரெண்டாவது, எலி வந்து இருட்டில் வாழ்கிற பிராணி. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இருட்டில் வந்தாலும் இது வெளியில் வந்தாலும் வெளிச்சம் தெரியுங்க. அடி வரைக்கும் இந்த பயிரோட கடைசி வரைக்கும் பாருங்கள் வரப்பு இருக்குது. இந்த பயிர் பாருங்கள் தனியாக பிரிஞ்சிச்சு வரப்பு விட்டு. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் படுறதுனால இந்த இடத்துல எலி இருக்கவே விரும்பாது முதல்ல. ஏன்னா இருட்டில் கூட ஆந்தைகள் வந்து தூரத்தில் இருந்து கூட வரப்பு மேலே எலி வந்து நான் கண்டுபிடிச்சிரும். ஏன்னா இங்கே வரப்பு பூரா வெளிச்சம் இருக்குது, இதில் இருட்டே கிடையாது. ரெண்டாவது, சரிவாக இருக்கிறதுனால இதில் பெய்கிற மழை நீர் எல்லாம் வயலுக்கு கூட கிடைக்கும். செங்குத்து வரப்பாக இருந்தால் வரப்பு உறிஞ்சிரும், சரிவாக இருந்தால் வரப்போட உச்சியில் பெய்கிற தண்ணீர் எல்லாம் கூட வயலுக்கு அதிகமாக கிடைக்கும். எல்லா வயலுக்கும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சுன்னா இருக்கிற நீரை விட என்னுடைய வயலில் அதிகமாக தண்ணீர் இருக்கும். ஏன்னா வரப்பு கூட ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் வந்துடும். அப்புறம் இந்த வரப்பை உயர்த்தின பிறகு நான் சொல்லியிருக்கிறேன், வரப்புகள் தான் நிலையான வருவாயை கொடுக்கும். அதிகமான விளைச்சலை விட அதிகமான வருவாயை கொடுக்கறது, விளைச்சலை உருவாக்குறதுக்காக உரத்தை உருவாக்குறது, மண்புழுக்களை உருவாக்குறது. தண்ணியில் மண்புழு இருக்காது இல்லை. அப்போ வரப்போட சரிவுகளில் இந்த மாதிரி எப்போதோ கிடைக்கிற குப்பைகளை கொண்டு வந்து வரப்போட சரிவுகளில் போட்டோம்னா அது மழை பெய்யும் போது நனைஞ்சி அதுக்குள்ளே நிறைய மண்புழுக்கள் வந்துடும். மண்புழுக்கள் இதை இந்த வரப்பை வந்து மண்புழு படுக்கைன்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் நம்ம மண்புழு வந்து படுக்கை போட்டு வளர்க்குறோம். உண்மையில் ஒரு விவசாயி நினச்சா சாதாரணமாக போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிடுவான், மண்புழு வளர்த்துருவான். இந்த மாதிரி இதை தான் மண்புழு படுக்கைன்னு சொல்கிற வரப்பை சரிவாக அமைச்சு எப்போதான் கிடைக்கிற மக்குன குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த சரிவில் வச்சுட்டிங்கன்னா சுலபமாக வைக்கிறோம். ரெண்டாவது, அங்கே ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் சரிவில், அதில் வெயில் வந்து செங்குத்தாக படாது. வெயில் படுற இடத்துல மண்புழுக்கள் இருக்காது, அதனால் அந்த சரிவில் மண்புழுக்கள் தானாகவே வந்து குடியேறிடும். அங்கே அதுக்கு வேண்டிய உணவும் இருக்குது. எப்பெல்லாம் தண்ணி அதிகமாக போதோ அப்போல்லாம் வரப்போட உச்சிக்கு மேலே ஏறி போயிடும் மண்புழுக்கள். தண்ணி குறைய குறைய வரப்பு காய காய நிலத்தில் நீர் நிற்கி நிலத்தில் நீர் அத்து போன பிறகு எல்லாமே வயலுக்கு தான் வரும். இதில் உள்ள லட்சக்கணக்கான மண்புழுக்கள் கோடையில் ஏன்னா வயலில் தான் தண்ணி நிற்கிது, வயலில் தான் ஈரம் இருக்கும், கோடையில் வரப்பு நல்லா காஞ்சிரும். அப்போ எல்லா மண்புழுக்களும் நிலத்துக்குள்ளே போய் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத வளத்தை உருவாக்குது. அதனால தான் பாருங்கள் இந்த வளம், இந்த பயிரை பாருங்கள். இது இந்த இந்த ஏதாவது நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம் வரும், உண்மையிலே உரம் போடாமல் இந்த பயிர் வளர்ந்துருக்குமா? இது வந்து நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டே தாங்க இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து சோதிக்கலாம், எப்போ வேணாலும் அறுத்து பார்க்கலாம்.
இதை எந்த சோதனை சாலையில் வேணாலும் கொடுத்து நீங்கள் சோதிக்கலாம். இது உள்ளே ஏதாவது ரசாயன கலப்பு இருக்கா? இப்போ இந்த ஒலிம்பிக்கில் கலத்துக்கிறவங்களுக்குலாம் ஊக்க மருந்து சாப்பிட்டுருக்காங்களா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதை நீங்கள் எப்போ வேணாலும் சோதிக்கலாம். உண்மையில் இது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் உருவாக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இங்கே ஆரம்பிக்கப்பட்ட முதல் மாதிரி பண்ணை இது. தமிழ்நாடு பூரா யார் வேணாலும் உருவாக்கலாம், இலவசமாக நாங்கள் உருவாக்கி தரோம். சரியா? அது மாதிரி வரப்போட சரிவுகளில் வைக்கிற உரம், வரப்புகளில் வைக்கிற காய்கறி செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். வரப்புகளை கோடையில் இந்த கிழங்கெல்லாம் வெட்டிக்கிட்டு மண்ணை காய வச்சுட்டு மறுபடியும் திருப்பி வைக்கும்போது இதில் இந்த கிழங்கு வகையெல்லாம் வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இந்த வெண்டையெல்லாம் தானாக முளைச்சி வந்தது தான் நெடிக்கணும். இதில் கத்திரி இன்னும் மற்ற கொடி வகைகள் எல்லாமே வருது, வரப்போகுது, வந்துகிட்டு இருக்கு. அப்போது வரப்புங்கிறது அழிக்க முடியாத வருவாயை கொடுக்கும். வயலில் நம்ம உழுதுகிட்டு நட்டால் தாங்க நெல் விளையும். இந்த வரப்பில் சும்மா கொத்திட்டு வச்சா கூட கிழங்கு போகிறோம், இதுக்கு களை கூட வெட்ட வேணாம். வரப்பில் வைக்கிற உரத்தை சாப்பிட்டுட்டு அதுவும் வளரும், மிச்சம் இருக்கிறதெல்லாம் வயலுக்கு போகும். அப்போ அழியாத ஒரு வளத்தை நீங்கள் உருவாக்கணும். கிடைக்கிற கொஞ்சோண்டு உரத்தை கூட பல மாதங்களுக்கு பயன்படுற மாதிரி வைக்கணுன்னா வரப்பை பயன்படுத்தலாம். சாதாரண உரத்தை மண்புழு உரமாக மாற்றணும், செலவு இல்லாமல் மாற்றணும் அப்படின்னா வரப்போட சரிவை பயன்படுத்தலாம். வரப்போட சரிவில் மண்புழுக்கள் உருவாகி அந்த மண்புழுக்கள் உருவாகிற புழுக்கைகள் இருக்குல்ல, அந்த மண்புழு உரம் அது கூட மழை பெஞ்சால் தானாகவே வயலுக்கு போயிடும் பாருங்க. சரிவாக இருந்தால் அந்த பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க பக்கம் போயிடும். வரப்பு சமதளமாக இருந்தால் வரப்பே சாப்பிட்றோம். வரப்பை நீங்கள் சரிவாக போட்டு அதில் இந்த மாதிரி குப்பையை போட்டிங்கன்னா அதில் வந்து உட்கார்ற மண்புழுக்கள் சாப்பிட்டுட்டு அது போடுற அந்த மண்புழு உரம் உருவாக்குற மண்புழு உரம் எல்லாம் தானாகவே மழை பெய்யும் போதெல்லாம் வயலுக்கு போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த அடிப்படை, புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்கள் எல்லா மாவட்டங்களையும் யார் வேணாலும் உருவாக்கலாம். முழுசாக நம்ம இலவசமாக சொல்லி கொடுக்குறோம், செஞ்சு கொடுக்குறோம்.